நேயர்கள் அனைவருக்கும் ஆர்த்தியின் அன்பு வணக்கங்கள். கல்வி 360 நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். எல்லா துறைகளிலும் வேலை வாய்ப்பை கொண்டிருக்கக்கூடிய சேஃப்டி மேனேஜ்மெண்ட் பத்தி தான் இன்றைக்கும் நம்ம வந்து பேச போறோம். குறிப்பா வந்து ஆசிரியர்களுக்கு மட்டும் பிடித்த ஒரு செல்வம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மற்ற செல்வங்கள் எல்லாத்தையுமே ஒதுக்கிடுவாங்க. அது இருந்தாலும் அவங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்காது. அவங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரே செல்வம் மாணவ செல்வங்கள் தான். எந்த காலமானாலும், எவ்வளவு வருஷமானாலும், எவ்வளவு ஆண்டுகள் கடந்தாலும், அவர்கிட்ட படிச்ச ஒரு மாணவனை சந்திச்சாங்கன்னா சரியா நினைவு வச்சு ஒரு இன்சிடென்ட்டையும் நம்ம கிட்ட சொல்லுவாங்க. அன்னைக்கு இப்படி பண்ணியேப்பா, ஞாபகம் இருக்கா, இப்ப எப்படி இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டுட்டு போகும்பொழுது தான் பெற்ற பிள்ளைகள் கிட்ட இருந்து அவங்களுக்கு எவ்வளவு ஒரு மகிழ்ச்சி கிடைக்குதோ அதே அளவு ஈக்குவலான மகிழ்ச்சியை பெறக்கூடியவர்கள் ஆசிரியர்கள். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஆசானா தான் இன்றைக்கும் நம்ம இடையே அமர்ந்திருக்கிறார் திரு முருகானந்தம் அவர்கள். அவர்களை தான் நம்ம இப்போ சந்திக்க போறோம். வணக்கம் சார். வணக்கம். இந்த நிகழ்ச்சியின் மூலமா உங்ககிட்ட பேசி நிறைய அனுபவங்களை தெரிஞ்சுக்கிறது மட்டுமில்லாம, உலகம் முழுக்க இருக்கக்கூடிய உங்களுடைய மாணவர்களும் உங்களுக்கு கால் பண்ணி பேசி அவங்களுடைய அனுபவங்களையும் பெற்றோருடைய அந்த நன்றியையும் உங்களுக்கு தெரிவிச்சுட்டு இருக்காங்க. சோ, இந்த சேஃப்டி மேனேஜ்மெண்ட் பற்றிய விழிப்புணர்வு ஓரளவுக்கு மக்களிடையே போய் இப்ப சென்று கொண்டிருக்கிறது அப்படின்னு நினைக்கும் பொழுது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இதனுடைய விழிப்புணர்வு இன்னும் அதிகப்படுத்தணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா சார்? உண்மை, அதாவது சொன்னீங்க, அதாவது ஒரு மாணவன் வந்து ஆசிரியர் சந்திக்கும் போது, படிச்சு முடிச்ச மாணவனை சந்திக்கும் போது தன் பிள்ளைகளை பார்த்த சந்தோஷம், பிள்ளைக்கு பெற்ற பிள்ளைகளை விட கூடுதலான சந்தோஷம் மாணவர்கள் தான் தர்றாங்க. அதான் உண்மை. பெற்ற மக்களை விட படித்த மாணவர்கள் தான் வந்து அதை விட கூடுதலாக சொல்கிறாங்க. அதனால் வந்து மேக்ஸிமம் வந்து தன்னை ஏன் வந்து ஒரு தாய் தகப்பன் மட்டும்தான் என்ன பண்ணால் நம்மளோட நம்ம பிள்ளை நல்லா இருக்கணும், அதாவது இந்த அதான் பாட்டில் சொல்லிப்பாங்க, இந்த பிள்ளை நலம் கொள்ளவும் என்னை பார்த்து என்னை கொள்ளவும் கண்ணில் வைத்து நெஞ்சில் வைத்து நான் வளர்ப்பேன். அந்த மாதிரி ஆசிரியர் அப்படி, அதுக்கு அடுத்தது அதனால தான் மாதா பிதா குருன்னு வச்சுருக்காங்க. அந்த குரு என்ன பண்ணனா, அதாவது என் மாணவன் என்னை மிஞ்சணும், குருவை மிஞ்சிய சிஷ்யனாக வரணும் அப்படின்னு தான் எல்லாருமே இன்னையில் காலந்துட்டு இதான் இருக்குது. சும்மா பெரியவங்க வந்து மாதா பிதா தெய்வம் குருன்னு வைக்க, மாதா பிதா குரு தெய்வம்னு வச்சுருக்காங்க. அந்த வகையில் வந்து பல வேறு நாடுகள் இருக்கக்கூடிய ஐஏபிஜிஎஸ் கல்லூரி மாணவர்கள் அப்பப்போ எங்களை சொல்லி நல்லா இருக்கேன்னு சொல்லும்போது அது கிடைக்கக்கூடிய எனர்ஜி பார்த்திங்கன்னா, இன்னும் ரெண்டு வருஷம் ஆக இன்னும் நல்லா செய்யும், நம்ம செய்யக்கூடிய வேலையை வந்து இந்த ஆசிரியர் பணியை தமிழ்நாடு மாணவர் கல்வி மற்றும் வளர்ச்சி கூட்டமைப்பினுடைய பிரசிடென்டா நீங்க இருக்கீங்க. அதனால்தான் மாணவர்கள் மீது அக்கறை கொண்டு அவங்களை சென்றடைய வேண்டும் சொல்லிட்டு இந்த சேஃப்டி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு பாடத்திட்டத்தை இங்க நீங்க அறிமுகப்படுத்திருக்கீங்க. அது அனுபவபூர்வமா நீங்க போய் அதை படிச்சு அதை இங்க நீங்க அறிமுகப்படுத்திருக்கீங்க. ஐஏபிஎச்எஸ் கல்லூரியின் மூலமா அது வந்து வெற்றிகரமா நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கும் இந்த நிகழ்ச்சியை புது நேயர்கள் பார்ப்பாங்க. எதை பத்தி இவங்க பேசுறாங்க, இதுல நமக்கு வாய்ப்பு இருக்குமான்னு பார்ப்பாங்க. சோ, இந்த சேஃப்டி மேனேஜ்மெண்ட் பற்றிய ஒரு சுருக்கமான விளக்கம், ஐஏபிஎச்எஸ் சிறப்பம்சம் இதை பற்றிய ஒரு விளக்கம். இந்தியாவிலே வந்து வெளிநாடுகளில் அந்த சேஃப்டி மேனேஜ்மெண்ட்ங்கிற கல்வி இருக்குது. இந்தியாவிலே முதல்ல அந்த புதுயுகம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து கல்வி 360 இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டுருக்க பெற்றோருக்கும் மாணவருக்கும் என்னை வணக்க தெரிவிச்சுக்கிறேன். இது முழுக்க முழுக்க எல்லாருடைய ஆசை என்ன அப்படின்னா, படித்தோடனே வேலை கிடைக்குமா, என்ன மாதிரி உயர்கல்வி படிக்கலாம், அது எங்கே படிக்கலாம், இது எல்லாருக்கும் வருஷம் வருஷம் தோன்றது. ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு மீடியாவும் ஒவ்வொரு மாவட்டத்தில் நடத்துவாங்க. இப்போ கொரோனா வந்ததுனால எங்கே வெளியில் போக முடியல. ஸோ மாணவர்களுக்கு அதை பற்றி விழிப்புணர்வு இல்லைன்னா அந்தந்த மாவட்டத்தை கிடச்சிருக்கும். இது அதோட பெஸ்ட்டு என்ன அப்படின்னா, இதனால் கொரோனாவில் நல்லது வந்துச்சு கெட்டது வந்துச்சு, இது பெரிய நல்லது என்னென்னா, வீட்டுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து வேகாத வெயிலில் போய் அங்கங்கே அலையத்த வெயிலில் தாய் தகப்பனும் பெற்றோரும் ஒரே இடத்துல உட்காந்து பார்க்கலாம். அது தொடர்ந்து புதுவிகத்தில் கல்வி 360 சொல்லிகிட்டு இருக்காங்க. எல்லா பெற்றோருடைய மாணவர்களுடைய ஒரே ஆசை எதிர்பார்ப்பு என்னன்னா, 10th+ முடிச்சிட்டோம், இப்போ என்ன படித்தா நம்ம வேலை கிடைக்கும். அதான் சொன்னாலே அவங்களுக்கு பெண்ணுடைய வாழ்க்கை நிறைவடைகிறது நல்ல கணவன் அமையும் போது, ஆணுடைய வாழ்க்கை நல்ல வேலை அமையும் போது. இப்போ பெண்ணுக்கும் வேலை தேவைப்படுது காலகட்டத்தில் வச்சுக்கலாம். இப்போ இந்த பெற்றோர்கள் ஆகிய நீங்கள் என்ன உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா, என் பையன் படித்தோடனே வேலை கிடைக்குமா, அதாவது ஒரு படிப்பை படிக்கணும் பல துறைகளில் வேலை கிடைக்கும் அப்படின்னாக்கா, நீங்கள் இந்தியாவில் மட்டும் இல்லை வேர்ல்டில் எங்கே போனாலும் எந்த கோர்ஸை படித்தாலுமே ஹையர் எஜுகேஷனுங்கிற பேரில், உயர்கல்விங்கிற பேரில் நீங்கள் எதை படித்தாலுமே சம்மந்தப்பட்ட படித்த அந்த துறையில் மட்டும்தான் வேலை கிடைக்கும். அப்பேற்பட்ட இந்த காலகட்டத்தில், அதுவும் கொரோனா பிறகு இருந்த வேலையை விட்டுட்டாங்க, இந்த காலகட்டத்தில் படித்த உடனே எல்லா ஒரு படிப்பு பல துறைகளில் வேலாதும் படித்து முடிச்சு கிடையாது, படிக்கும் போதே வேலை அப்படின்னாக்கா சேஃப்டி மேனேஜ்மெண்ட் தவிர வேறு எதுவும் இருக்காது. இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்க நிறைய பேர் வீட்டில் ஃபாரினில் இருப்பாங்க, நீங்களும் சேஃப்டி ஆஃபீஸர் இருப்பீங்க, இல்லை பெரிய ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க, உங்களுக்குமே தெரியும். ஸோ இந்த ஐஏபிஎச்எஸ் கல்லூரி இந்த சேஃப்டிங்கிற எஜுகேஷன் இந்தியாவில் மொத்தம் 15 வருடங்களுக்கு முன்பாக முதன் முதல் அறிமுகப்படுத்துகிறது. ஃபஸ்ட்டு பயோனியர் காலேஜ் இந்த கோர்ஸ் அறிமுகப்படுத்தின மட்டும் இல்லாமல், இது இங்கே படித்த மாணவர்கள் இந்தியாவில் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, பல்வேறு மாநிலங்களில் பல்வேறு நாடுகளில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஃபேமிலியும் பார்த்துட்டு இந்த தொலைக்காட்சி மூலமாக எனக்கு வாழ்த்து சொல்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். அது இப்போவும் சொல்கிறேன், எதையாவது உயர்கல்விங்கிற பேரில் படிச்சுட்டு பிறகு வேலை கிடைக்குங்கிறத அலையாமல் அலையக்கூடாது, அப்புறம் வருத்தப்படாமல் எதை படித்தா வேலை கிடைக்குமோ அதை படிங்க தான். தினந்தோறும் என்னுடைய வாக்கு இது தான், இது வள்ளுவனுடைய வாக்கு அல்லையா, கற்பவை கற்றபை நிற்க அதற்கு தக,
கண்டதெல்லாம் படிக்காதீங்க, இதை படிக்கும். அதுதான் இப்போ உங்கள் பேரண்ட்ஸ் சொல்கிறேன், யாருடைய சிபாரிசு இல்லாமல் ஒரு 3 வருஷம் சேஃப்டியை படிக்க வச்சிங்கன்னா, நான் திரும்ப சொல்கிறேன், ஐஏபிஎஸ்சில் மட்டும் படிக்க தேவையில்லை, எங்கே வேணாலும் வேலை, எந்த வேணாலும் எந்த கம்பெனியில் வேணாலும், எந்த நாட்டில் வேணாலும், அரசாங்கம் வேலை, தனியார் வேலை, நிறைய வேலை இருக்குது. இதை விட வாய்ப்பு வேறு எந்த கல்வியிலும் கிடைக்காது. இதை வந்து தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். சேஃப்டி மேனேஜ்மெண்ட்னு சொல்கிறேன் கேட்டுங்க, பர்டிகுலராக ஐஏபிஎஸ் கல்லூரியில் மட்டும் படிக்க சொல்ல, இது அங்கங்களாக இருக்கிற எல்லா கல்லூரியும் பற்றி சொல்கிறேன். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேரண்ட்ஸ் பார்த்துட்டு நிகழ்ச்சியை முழுமையாக கவனிச்சுட்டு இதில் இன்னும் மேலே சந்தேகம் வந்துச்சுனாக்க, ஆகா நிகழ்ச்சி முடிஞ்சு போச்சு அப்படி இல்லாமல் அந்த சம்மந்தப்பட்ட ஐஏபிஎஸ் கல்லூரியில் ஃபோன் பண்ணி தாராளமாக உங்கள் சந்தேகத்துக்கலாம். கண்டிப்பாக சார், நீங்கள் சொன்னோன்னே காலர்ஸ் லைனில் வந்துட்டு அங்கே பேசிடலாம். வணக்கம். வணக்கம் மேம். ஐயா உங்கள் பெயர் சொல்லுங்க. ஆனந்த் பேசுறேன் மேம். எங்க இருந்து பேசுறீங்க சார்? எங்க இருந்து பேசுறீங்க? தஞ்சாவூர்ல இருந்து மேம். தஞ்சாவூர்ல இருந்து. உங்க கேள்வி கேக்குறேன். ஆ சார், சார் வெரி லாங் பேக் ஐ அம் காலிங் யூ சார். சார் நல்லா இருக்கீங்களா? சார் என்ன கேக்க? ஆனந்த் தஞ்சாவூர். பாபநாசம்? எஸ். தாவூர் இருக்கா? ரெண்டு ஆனந்த், கும்பகோணத்துல ஆனந்த் இருக்காரு. நல்லா இருக்கீங்களா? ஏய் பாபநாசம் தான் சார், பாபநாசம் பக்கம். ஹலோ. நம்ம ஐஏபிஎஸ் படிச்சு முடிச்சிட்டு எந்தெந்த கண்ட்ரில ஒர்க் பண்ணீங்க? நான் ஓமன், சவுதி, கத்தார் கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணேன். சோ இப்போ கரண்ட்ல இப்போ பெங்களூர்ல ஒர்க் பண்றீங்களா? கரண்ட்ல இப்போ ஓமன்ல இருக்கேன் சார். ஓமன்ல இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷம். அப்பா அம்மா நல்லா இருக்காங்களா? எஸ் சார். உங்களுக்கு ஒண்ணு பார்த்தா ஞாபகம் வருது, உங்களுக்கு ஏசி இல்லாம ஒத்துக்காது இல்ல? எஸ் சார். எஸ் ஞாபகம் இருக்கு, ரொம்ப சந்தோஷம். அது என்னால பண்றீங்க, ஏசி ப்ரொவிஷன் பண்ணி தர முடியல. அனந்தி நீங்க அங்க இருந்து நம்ம காலேஜ்ல நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, நல்லா இருக்கு, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்களை மாதிரி மாணவர்களை வந்து ஐஏபிஎஸ் நான் மாணவனா பெற்றது ரொம்ப சந்தோஷம். அதையும் தாண்டி வந்து நீங்க ஃபர்தரா ஹையர் எஜுகேஷன் பண்ணணும், ஐஏபிஎஸ் கான்டெக்ட் பண்ணிட்டு என்னையும் மேடத்தையும் நீங்க கான்டெக்ட் பண்ணி மேல படிங்க, சரிங்களா? ஷியூர் சார், ஷியூர் சார். இல்ல ஆக்சுவலி இப்ப வந்து நான் மெயினா கால் சொல்லுங்க சொல்லுங்க ஆனந்த் சார், கேட்டுட்டு இருக்கோம். இல்ல இல்ல, ஆக்சுவலி என்னோட சிஸ்டர் ஸ்டாண்டர்ட் வந்து பிளஸ் 2 முடிச்சிருக்காங்க. சரி, ஹி வுட் லைக் டு ஜாயின் ஹையர் டிப்ளமோ டிகிரி. ஓகே. சோ எப்படி சார் அது? நீங்களே ஆனந்த் படிச்சிட்டு சேஃப்டியா சார் இருக்கீங்க, உங்க சிஸ்டருக்கு நான் சொல்லணுமா? சரி, இப்ப காலேஜ் இந்த லாக் டைமா இருக்கே, அங்க அட்மிஷன் இது பண்ண ஒண்ணு பிரச்சனை இல்ல, ஆன்லைன்ல பண்ணிக்கலாம். ஒண்ணு என்னோட நம்பர், மேடத்தோட நம்பர் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கு இல்லையா? ஐஏபிஎஸ் கல்லூரியில 15 வருஷத்துக்கு முன்னாடி படிச்ச மாணவர்ல இருந்து, போன வருஷம் படிச்ச மாணவர்ல இருந்து, இந்த வருஷம் படிக்க மாணவர் எல்லாரும் என் நம்பர், மேடத்து நம்பர் இருக்கு இல்லையா? ரொம்ப சந்தோஷம். அந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு நீங்க ஓமன்ல, கத்தார்ல, சவுதியில ஒர்க் பண்ணீங்க சொன்னீங்கல்ல, உங்களை மாதிரி மாணவர்கள் தான் என்னுடைய பிரதிபலிப்பு. அதாவது எதுக்காக இந்த கல்வி இந்தியா இருக்கணும்? இப்ப நம்ம செட்ல செந்தில், செந்தில் சார் இருக்கட்டும், செந்தில் சார் இப்போ இதுலதான் இருக்காங்க, சவுதியில தான் இருக்காங்க. சரி, உங்க குரூப் ஃபுல்லா ஃபாரின்ல தான் இருக்கீங்க? ஆமா, உங்க பேட்ச் எல்லாம் ஃபாரின்ல தான் இருக்கீங்க? ஆமா, நம்ம செந்தில் சாரும் இப்ப சவுதியில தான் இருக்காங்க. ராஜேஷ் மன்னார்குடி ராஜேஷ் சாரு, அவர் வந்து சவுத் ஆப்பிரிக்கால இருந்துட்டு இப்போ ரிட்டர்ன் வந்திருக்காங்க. சரி, பென்னி விபாக், பென்னி எல்லாரும் செட்டில் ஆயிட்டீங்களா? ஓகே ஆனந்த் சார், நீங்க டிவி பார்த்து பேசுறீங்கன்னு நினைக்கிறோம், ரொம்ப மகிழ்ச்சி. உங்களோட அழைப்பு கேட்ட உடனே பார்க்கக்கூடிய மற்ற மாணவர்களுக்கு வந்து நீங்க கண்டிப்பா ஒரு உதாரணமா இருந்திருப்பீங்க, ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய அளவுல இருந்திருக்கீங்க. அழைத்ததற்கு மிக்க நன்றி. உங்களுடைய சகோதரிக்காக கேட்டிருக்கீங்க, கண்டிப்பா மறக்காம மேம்க்கு கால் பண்ணுங்க, உங்களுக்கு எல்லா விதமான டீடைல்ஸும் கொடுப்பாங்க. லாக்டவுன் எதுவா இருந்தாலும் நம்மளை யாராலையும் அடைச்சு வைக்கவே முடியாது, கல்வியை நம்ம கற்றுக்கிட்டே இருக்கலாம் தொடர்ந்து. அடுத்த ஒரு காலர் இருக்காங்க சார், பேசிடலாம். வணக்கம். ஹலோ. வணக்கம், உங்க பெயர் சொல்லுங்க. ஒரு உதாரணம் சொல்றேன், சப்போஸ் அது வேற ஒரு வேலை அதை வந்து ஒக்காகலைனாக்கா நம்ம கிக் பண்ணிக்கலாம் அப்படின்னு. எல்லா பொருள்களையுமே வாங்குற பொருளில் ஆப்ஷன் பார்க்குற நாம, இந்த எஜுகேஷன் நீங்கள் பிடெக் முடிச்சுட்டு நீங்கள் சேஃப்டி படிச்சிங்கன்னா நீங்கள் வந்து வேறைய சென்டர்ஸு யாருடைய எதிர்பார்ப்பு இல்லாமல் எங்கெல்லாம் அப்ளிகேஷன் போடலாம்.
ஈஸியா இருக்கும். இப்போ அப்ப பிபிஏ முடிச்சிருக்காரு சார், இப்போ அடுத்து அவர் என்ன எடுக்கலாம் சேஃப்டி பேஸ்ல? சேஃப்டில நீங்க எம்பிஏ பண்ணலாம் ஜி, சேஃப்டி எம்பிஏ படிங்க. இல்ல 2 இயர்ஸ் படிக்க முடியாது, 1 இயர் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமா பிஜி டிப்ளமா படிங்க. ஆமா பிஜி டிப்ளமா படிங்க. இந்த நிகழ்ச்சியில போன் அந்த கோர்ஸ்ல என்ன இந்த சேஃப் அதான் நீங்க பண்ணி பிஜி டிப்ளமா படிங்க. உங்களோட ஜாப் நானே 100% கேரண்டி. புரியுதா உங்களுக்கு? அழைத்ததற்கு மிக்க நன்றி. இப்ப நீங்க சொல்றீங்க நான் ஜாபுக்கு 100% கேரண்டி அப்படின்னு சொல்றீங்க, அப்ப பாக்கக்கூடியவங்க என்ன நினைப்பாங்கன்னா, ஓகே உள்ள கேம்பஸ் இன்டர்வியூ இருக்கு, நமக்காக உள்ளே வேலை வாய்ப்புகள் எடுத்துட்டு வந்து கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நினைச்சிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்குறீங்களா சார்? இப்போ கேம்பஸ் இன்டர்வியூனா என்னுடைய அதாவது மாணவர்கள் வந்து பெருமைக்காக சொல்ல, அவங்கள்ட்ட நிறைய திறமை இருக்கு, அதை நம்ம தான் கண்டுபிடிச்சி வெளில கொண்டு வரணும். சேஃப்டி ரொம்ப சிம்பிள் சப்ஜெக்ட். ரெண்டாவது படிக்கணும், பெரிய காலேஜில் படிக்கிறான், ஃபர்ஸ்ட் இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் காலேஜில் படிக்கிறாங்க. இதை நான் இன்னைக்கு நேற்று செய்யலை, சின்ஸ் லாஸ்ட் 15 இயர்ஸாக படிக்கிட்டு இருக்கேன். அப்போ எதுவுமே இல்லாத மாணவர்கள், அதாவது பொதுவாக ஸ்கூலுக்கு அட்மிஷன் போனால் நீங்கள் வந்து 80% 90% இந்த மாணவர்கள் சேர்ப்பாங்க. ஒரு சிறந்த மாணவனை அனுப்புறதில் நம்ம ஒன்றும் சாதனை முடியல. ஒரு வெரி ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மேலே கொண்டு வந்து நீங்கள் சொல்கிறேன் பார்த்தீங்களா, அந்த பையன் அந்த ஆனந்தின் ஒரு பையன் சொன்னார், இஸ் ஒன்லி 10th தான் படித்தார் அப்போ. இப்போ இத்தனை கண்ட்ரி போயிட்டு வந்திருக்காரு. இப்போ அவருடைய சிஸ்டரே சேர்க்கலாம், அவரே வராரு, முன் வராரு. சார் வந்து எப்படி சார் அதாவது இந்த குவாரண்டைன் பிள்ளை எப்படி போகிறதுன்னு கேட்குறாரு. அவர் இல்லாமல் அவருடைய செட்டெல்லாம் அவருடைய மாணவர்கள்லாம் கூட படித்த சக மாணவர்கள் நண்பர்லாம் எங்கெங்கே கண்டியில் இருக்காங்க சொல்லிதானே தெரியும்னு வச்சுக்கலேன். இப்போ என்ன காரணம், அதுதான் என்னோடய சக்ஸஸ். என்னுடைய மாணவர்கள் ஜெயிச்சுட்டா எல்லா ஆசிரியருக்குமே, இப்போ செயின்ட் ஜோசப் காலேஜ் திருச்சியில் இருக்குது, டாக்டர் அப்துல் கலாம் அங்கே தான் ஐயா படித்தார், சொல்லிக் கொடுத்த ஆசிரியர் இறந்துட்டாங்க, பேராசிரியர் இறந்துட்டாங்க, படித்த மாணவனும் இறந்துட்டாங்க. ஆனால் நீங்கள் அந்த செங்கல் கூட பெருமை இல்லையா? செயின்ட் ஜோசப் காலேஜ் தான் டாக்டர் கலாம் படித்தது. அது மாதிரி ஐஐபிஎஸ் கல்லூரினா எந்தெந்த நாடுகளில் இருக்காங்களோ இதில் பெரிய சந்தோஷம் என்ன தெரியுங்களா அவளுக்கு? இப்போ படிச்சுட்டு போகிற பையன் வந்து செலக்ட் பண்ணுறது முன்னாள் படித்த ஐஏபி ஸ்டூடெண்ட்ஸ். அவங்க பார்த்து ஓ நம்ம காலேஜில் படிச்சிருக்காங்களா அப்படின்னு, என்ன காரணம்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஐஏபி ஸ்டூடெண்ட்ஸ் தான் மேக்ஸிமம் இருக்காங்க எல்லா கம்பெனிலையும். அது பெரிய வந்து இப்போ உள்ள மாணவர்களுக்கு அது பெரிய பூன் வர மாதிரி. சூப்பர் சார். இப்போ நீங்கள் சொல்கிறவங்க எல்லாமே வெளிநாடுகள் அப்படின்னு பேசும்பொழுது பியூர்லி கேம்பஸ் இன்டர்வியூ வேணும். பார்க்கக்கூடியவங்க இந்தியாவில் அப்போ நமக்கு வாய்ப்புகள் எப்படி இருக்கும்? எல்லாம் வெளிநாடுகளில் தான் வேலைகள் சொல்கிறாங்க, அப்போ இந்தியாவில் நமக்கு எந்த அளவுக்கு வாய்ப்புகள்? நல்ல அருமையான கேள்வி. இந்தியாவில் இப்போ என்ன நானே சொல்லிட்டேன் வந்து வெளிநாட்டுக்கு சேஃப்டி படித்தா மட்டும் வெளிநாட்டுக்கு நிகரான். இன்னும் சொல்ல பாருங்கள், எம்பிபிஎஸ் படிச்சுட்டு டாக்டர் நீட் எக்ஸாம் எழுதி டாக்டர் ஆகுது அவ்வளோ விஷயம், அவ்வளோ சாதாரணமான சாதாரணமான விஷயம் அல்ல. ஆனாலும் நீங்கள் டாக்டர் ஆன பிறகு கிடைக்கக்கூடிய சம்பளத்தை விட டபுளாக வந்து சேஃப்டியில் கிடைக்கும், இந்தியாவோட கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கொரோனா அந்த இஷ்யூக்கு பிறகு இந்த பிரச்சனைக்கு பிறகு சைனாவில் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் எம்என்சிக்கு பல்வேறு நாட்டை சேர்ந்த கம்பெனிகள்லாம் நம்ம அங்கே ரிட்டர்ன் ஆகி இப்போ இந்தியாவில் ஃபார்ம் பண்ண போகிறாங்க. அப்போ இன்னும் ஏற்கனவே நம்ம இந்தியாவில் எம்என்சி கம்பெனி மல்டிநேஷனல் கம்பெனி அதிகமாக இருக்குது. இப்போ இந்த குவாரண்டைன் பீரியட் இன்னும் அதிகமாகுது, கிட்டத்தட்ட 21-27 கம்பெனி இந்தியாவுக்கு வருது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எம்என்சினா மல்டிநேஷனல்னா ஜெர்மன்லையும் யூகேலையும் ஐ மீன் யூஎஸ்லையும் அங்கே இருக்கக்கூடிய இந்த ஸ்டாண்டர்ட் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸாக தான் இங்கேயும் ஃபாலோ பண்ணுவாங்க. அப்போ அவங்களுக்கு சேஃப்டி ஆஃபீஸர் அதே சேலரி தான் இங்கே யூஸ் பண்ணுவாங்க. அதனால் என்ன பண்ணுவாங்க, நிறைய வேலைவாய்ப்பு இன்னும் கூடுதல். ஏற்கனவே சேஃப்டி படிச்ச மாணவர்களோட எண்ணிக்கை குறைவு, வேலைவாய்ப்பு அதிகம். இப்போ பொதுவாக குறைக்கு சைனாவில் உள்ள கம்பெனி ஃபுல்லாக இந்தியாவில் வருது, ஃபாரின் கம்பெனி வருது, அப்போ இன்னும் அதிகமாக இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா சேஃப்டி படித்தவங்களுக்கு வெளிநாடு போய் சம்பாதிக்கணுமோ அதை விட கூடுதல் தன் தாய்மண் இந்தியாவில் கிடைக்கும். சூப்பர் சார். காலர்ஸ் இருக்காங்க, பேசுவோம் சார். வணக்கம், கல்வி 360 நிகழ்ச்சி, உங்க பேர் சொல்லுங்க சார். மார்னிங் சார். குட் மார்னிங் சார். உங்க பெயர்? சார் மோகன் மேம் சார். எங்க இருந்து பேசுறீங்க சார்? சார் காஞ்சிபுரம் சார். எங்க இருந்து? எங்க இருந்து? காஞ்சிபுரம் சார். கொஞ்சம் சத்தமா பேசுங்க சார், உங்க கேள்விகள் கேட்கலாம். அதான் சார் இப்போ ப்ளஸ் 2 முடிச்சிருக்கோம். என்ன தேவை உங்களை மாதிரி, என்ன பெற்றோருக்கு என்ன தேவை சார்? மேல என்ன படிச்சா டிகிரி டிப்ளமோ உயர்கல்வின்னு என்ன படிச்சா என் பையனுக்கும் என் பொண்ணுக்கும் உடனே வேலை கிடைக்கும் சார்? அது அரசாங்கம் கவர்மெண்ட் வேலையாக இருக்கட்டும், இல்லை பிரைவேட் தனியார் துறையாக இருக்கட்டும், இல்லை உள்நாடாக இருக்கட்டும், இல்லை மற்ற மாநிலமாக இருக்கட்டும் சார், எனக்கு உடனே வேலை கிடைக்கணும் சார். படித்தோடனே பையனுக்கு வேலை கிடைக்கணும், அது நல்ல சம்பளம் கிடைக்கணும், நல்ல மரியாதை, அது அந்த அந்த வேலையில் வந்து நல்ல மதிப்பு மரியாதை இருக்கணும். இதுதான் உங்களை மாதிரி எல்லா பெற்றோருடைய எதிர்பார்ப்புமே. அதுக்கு நீங்கள் யோசிக்கவே வேண்டாம். அதாவது இது நான் திரும்ப சொல்கிறேன், சேஃப்டி அதாவது சேஃப்டியை வந்து ஐஏ இந்தியாவுக்கு அறிமுகப்படுத்தின ஐஏபிஎஸ் கல்லூரியில் படிங்க அப்படின்னு சொன்னால் கூட தப்பு.
சேஃப்டி நீங்க வந்து அடையாறுல படிக்கலாம், சென்னை விருகம்பாக்கத்தில் ஐஏபிஎஸ்சியில் படிக்கலாம், நாக்பூர் காலேஜில் படிக்கலாம், கொச்சின் யூனிவர்சிட்டியில் படிக்கலாம், திருச்சியில் இருக்கக்கூடிய என்ஐடியில் படிக்கலாம், புதுக்கோட்டை ஐஏபிஎஸ் கல்லூரி படிக்கலாம்னு எல்லா இந்த எல்லா இடத்தையும் சொல்கிறேன். இந்த மாதிரி தரமான கல்லூரியில் சேஃப்டியை படிக்க சொல்லுங்கள். எங்கே சேஃப்டி படித்தாலுமே சிறப்பாக இருக்கும். அந்த நிகழ்ச்சியை பாருங்கள், உங்கள் சம்மந்தப்பட்ட கேள்விகளை அந்த சம்மந்தப்பட்ட கல்லூரியில் ஃபோன் பண்ணி கேளுங்க, தெளிவாக சொல்லுவாங்க உங்களுக்கு. அழைத்ததற்கு மிக்க நன்றிங்க ஐயா. அடுத்த ஒரு காலர் இருக்காங்க, பேசுவோம். வணக்கம். வணக்கம், கல்வி 360 நிகழ்ச்சி. ஹலோ. ஹலோ, வணக்கம் சார், உங்க பெயர் சொல்லுங்க. என் பேர் இன்பராஜ். இன்பராஜ் சார், எங்க இருந்து பேசுறீங்க? நாங்க செஞ்சில இருந்து பேசுறோம். செஞ்சில இருந்து உங்க கேள்விகள் கேட்கலாம். வணக்கம் இன்பராஜ், சொல்லுங்க. ஹலோ, கேளுங்க, உங்க கேள்வி கேளுங்க. செஞ்சில இருந்து பேசுறேன். சரி, இல்ல இப்பதான் 12th முடிச்சிருக்கேன், மேக்ஸ் பயாலஜி குரூப் எடுத்திருக்கேன். சரி, அதனால இப்ப 12th முடிச்சிருக்கேன், என்ன படிக்கிறதுன்னு ஒன்னும் புரியல. நீங்க வந்து படிச்ச உடனே வேலைக்கு போகணும் ஆசைப்படுவீங்க, நீங்க இல்ல எல்லாருமே. அதான் திரும்ப சொல்றேன் இன்பராஜ், நீங்க 10th படிச்ச உடனே வேலைக்கு போகல, படிக்கும் போதே வேலைக்கு போனா சேஃப்டி படிங்க, சேஃப்டி கோர்ஸ் படிங்க. படித்தவனே இல்லை, படிக்கும் போதே வேலைக்கு போகணும் ஆசைப்படுங்க, சேஃப்டி கோர்ஸ் படிங்க. எஸ்பெஷலி நான் சொன்ன மாதிரி ஐஐபிஹெச்எஸ் கல்லூரியில் வந்து 10th முடித்தவங்க, பிளஸ் டூ முடித்தவங்க, டிகிரி முடித்தவங்க, டிகிரியில் டிப்ளமோவில் அரியர்ஸ் வச்சவங்க, இப்படி எல்லாத்துக்கும் எல்லா கோர்ஸும், எல்லா பிஎஸ்சி எம்எஸ்சி டிப்ளமோ பிஜி டிப்ளமோ எம்பிஏ இப்படி எல்லா கோர்ஸும் இருக்க சேஃப்டி கோர்ஸ் எல்லாமே ஒரே இடத்துல இருக்குனா அது ஒன்லி நீ இந்தியாவிலே ஐஏபிஹெச்எஸ் மட்டும்தான். அது சென்னை விருகம்பாக்கத்தில் இருக்கு, தென் புதுக்கோட்டையில் இருக்கு. இந்த நிகழ்ச்சி பார்த்து முன்னே அதில் இந்த காலேஜோட நம்பர் வரும், சம்மந்தப்பட்ட கல்லூரியில் ஃபோன் பண்ணி அட்மிஷன் வந்து நீங்கள் போகணும் தேவையில்லை, ஆன்லைன்லேயே அட்மிஷன் போட்டுக்கலாம். படித்தோடனே வேலை வேணும், நல்ல சம்பளம் வேணும்னா நீங்கள் வந்து யோசிக்காமல், அதுவும் பல துறைகளில் வேலை வேணும், இதுதான் முக்கியமான விஷயம். படிச்சுட்டு ஒரு துறையில் தேடக்கூடாது, இது இல்லைனா அது, அது இல்லைனா இது சொல்லுவாங்களே கிராமத்தில், ஆனால் அந்த மடம் ஆகாட்டி சந்த மடம் வாங்கல, அது மாதிரி நமக்கு ஏகப்பட்ட மடங்கள் இருக்குது இல்லையா, அதனால் ஏகப்பட்ட துறைகள் இருக்குது. ஒரு படிப்புக்கு பல்வேறு துறைகளில் வேலை இருக்குன்னா சேஃப்டி கோர்ஸ் தவிர வேற இல்லை, அந்த ஆள்லாம் படிக்கலாம். ஓகே, அவருக்கு என்ன டவுட்டாக இருக்கலாம்னா, நான் இந்த பாடப்பிரிவு எடுத்திருக்கேன் எது வேணாலும் அப்படின்னு இருக்கும். நம்ம அப்போ என்ன மாதிரி பாடப்பிரிவுகளில் சொல்லிக் கொடுப்போம் சார்? பிளஸ் டூவில் என்ன குரூப்னா எடுத்துக்கலாம், அதில் பர்டிகுலராக ஒரு காலத்தில் இருந்துச்சு, நீங்கள் இன்ஜினியரிங் படிக்கணும்னா ஓகே படிச்சுவாங்க, டாக்டர் படிக்கணும்னா பியூர் சயின்ஸில் வாங்க, லா படிக்கணும்னா வந்து ஆர்ட்ஸ் ஸ்கூல் படிச்சுவாங்கன்னு இருந்துச்சு. இப்போ அப்படி கிடையாது, யாரும் எதனா படிக்கலாம் அப்படின்னு வந்துருச்சுல. ஸோ இப்போ சேஃப்டியில் பொறுத்த வரைக்கும், ஒரு வகுப்பில் 10th படித்தவனு உட்காடுறான், எம்இ படித்த ஸ்டூடெண்ட்ஸ் பையனும் உட்காடுறான், எம்பிஏ ஏற்கனவே படிச்சிருக்கான் அந்த பையன், எம்பிஏ ஆச்சாரம் படிச்சிருப்பான் அந்த பையனும் உட்காடுறான், லா படிச்சிருக்கான் பிஎல் அந்த பையனும் உட்காடுறாங்க, ஒரே வகுப்பறை தான். அப்போ அவங்களுடைய மனநிலை, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் சார்? மாணவர்களுடைய ஒற்றுமை அதெல்லாம் எப்படி இருக்கும் சார்? அந்த அதிகமாக படிச்சு வந்திருக்காங்கல்ல, அவங்க தயங்குவாங்க சொல்கிறதுக்கு, அதாவது இந்த 10th ஸ்கூலில் ப்ளஸ் டூ முடிச்சு வந்திருக்காங்கல்ல, இவங்க வந்து நினைக்கிறதெல்லாம் சொல்லுவாங்க. அப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு இது இது வந்து அப்படின்னா ஃபுல்லி வந்து ப்ராக்டிக்கல் ஷேரிங் தான். ஸோ இவன் அவங்களுக்கு என்ன பண்ண, அந்த சின்ன பையனுடைய பண்ணுற தப்பை பார்த்து அவங்கள கரெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ வந்து ஒரு வகுப்பறையில் வந்து அங்கே டிசிப்ளின கல்வியை தாண்டி அங்கே இருக்கவங்களே 10th படித்த ஸ்டூடெண்ட்ஸ் சக மாணவன் வந்து அந்த லா ஐ மீன் ஒரு டிகிரி முடிச்சு வரும்போது அவங்கள்ட்ட பண்ணக்கூடிய அப்ரோச் பார்க்கும்போது வேறு மாதிரி இருக்கும். அதாவது ஒரு ஹையரார்க்கின்னு சொல்லுவாங்க, அது சுப்பீரியருக்கு எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணுறது அவன் கிளாஸ் ரூமே தெரிஞ்சுக்கிறான். ஓ, இவங்க வந்து படிச்சு வந்திருக்காங்க, இவங்க ஆல்ரெடி எம்பிஏ, நம்ம 10th முடிச்சு வந்திருக்கோம் அப்படின்னா வந்து ஜீன்னு சொல்லி கூடுவாங்க, இல்லை அண்ணேன்னு சொல்லி கூடுவாங்க, சக மாணவர்கள் அண்ணன் சொல்லி கூடுவாங்க. அது மாதிரி எல்லாம் ஒரு காமனான சப்ஜெக்ட், அது எல்லாமே அந்த மறந்துடுறாங்க டோட்டலாமே, அதை படிச்சிருக்கேன் இதை படிச்சிருக்கேன் மறந்து படிக்கும்போது எல்லாமே எங்கள் சேஃப்டி ஆஃபீஸர்ஸ், அவ்வளோதான். நாங்கள் ஸ்டூடெண்டே சொல்ல மாட்டோம், யுவர் த சேஃப்டி ஆஃபீஸர், அவ்வளோதான். சார், ஒரு கால் இருக்காங்க, பேசுவோம் சார். வணக்கம். வணக்கம், கல்வி 360 நிகழ்ச்சி, உங்க பேர் சொல்லுங்க. நீங்க லைன்ல இருக்கீங்க, உங்க டிவி வால்யூம் நல்லா கம்மி பண்ணிடுங்க, உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ ஹலோ ஹலோ, வணக்கம் மேடம். ஐயா, உங்க டிவி வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணிடுங்க ப்ளீஸ். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. நேம் ஜீவா மேடம், கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன். ஜீவா சார், எங்க இருந்து பேசுறீங்க? ஜீவா, கோயம்புத்தூர்ல பேசுறீங்களா? வாய்ப்பாடு படிக்கும் போது அதிகபட்சமா 20 வாய்ப்பாடு சொல்லி கொடுத்துருப்பாங்க, அதிகபட்சமா 1st வாய்ப்பாடுல இருந்து 20 வாய்ப்பாடு தான்.
இப்ப நம்ம ஒரு பையனை கூப்பிட்டு இப்ப 2500 ஏடானாக்க 1000ங்கறான், 3500 1400 500 பையன் படிச்சனால பிராக்டிக்கல்ல, 4 கோடி 4 கோடி 10 கோடி அப்படின்றான். அப்ப கோடி வாய்ப்பாடு படிச்சானா? அது ஃபார்முலா தான், ஒரு 20 வாய்ப்பாடு சொல்லி கொடுத்தா அதுக்கப்புறம் எத்தனை கோடி வேணாலும் பெருக்கிக்கலாம். அது போல இங்கிலீஷ் ஒண்ணுமே இல்லைங்க. நான் அதாவது 10 ரூபாய்க்கு டிக்ஷனரி வாங்க, 10 லட்சம் ரூபாய்க்கு ஒரு டிக்ஷனரி வாங்க, மூணு தான் அந்த டிக்ஷனரிக்குள்ள இருக்கும். சப்ஜெக்ட் அதான் நவுன் வெர்ப் அட்ஜெக்டிவ், இந்த மூணு தான், ஒரு பொருள் ஒரு செயல், இந்த நான் இந்த பொருளும் செயலும் எப்படி இருக்கு அப்படிங்கிறது மூணாவது, அவ்வளவுதான் சிம்பிள். கோ வெண்ட் கான் கோயிங்கிற வெர்ப டூவர்ஸ் பிவர்ஸ் பர்ஃபெக்ட்ஸ் அண்ட் ஆக்ஸ்வெப்ஸ் இதோட மிக்ஸ் பண்றது தான் இங்கிலீஷ். எக்ஸா ஒண்ணுமே கிடையாது, இங்கிலீஷ் ரொம்ப சின்ன லாங்குவேஜ், ரொம்ப அருமையா. இப்போ உதாரணமா ஒருத்தன் போய் என்ன இதுக்கு இங்கிலீஷ் என்னடா வாட் அப்படிமா, அதே திரும்பி அவன்கிட்ட என்னென்ன இதுக்கு என்னடா இங்கிலீஷ் அப்படி முழிப்பான், இதுக்கு வாண்ட்டு தான் அப்படிமா, என்னங்கிறது இங்கிலீஷில் வாட் என்னென்ன அப்படின்னா யார்ட்ட கேட்டு பாருங்க, நிகழ்ச்சி முடிஞ்சு யார்ட்ட என்னென்னு சொல்ல மாட்டாங்க. அது சிம்பிளான விஷயம் தான். இப்போ ஒரு புருஷன் வந்தார்னா ஹஸ்பண்ட் வந்தார் சார் அப்படிங்கிறோம், ஒரு ஒய்ஃப் வந்தால் ஒய்ஃப் வந்தாங்க சார்னோம், புருஷன் மாவட்டி வந்தா சொல்கிறோம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அண்டு போடுறோம் அந்த இடத்துல அண்டு என்னென்னங்கிறது வாட் அண்ட் வாட், இந்த வாட் அண்ட் வாட்டை சொல்லி அது சிம்பிளான லாஜிக் தான். அழகாக அவனுக்கு இங்கிலீஷ் மட்டும் இல்லை ஹிந்தியும் டீச் பண்ணி அந்த மக்கள்கிட்ட என்ன பண்ணுவாங்க, ஹிந்தியில் உள்ள மும்பை அகமதாபாத் டெல்லி லக்னோ ஜெய்ப்பூர் ஜோத்பூர் குலுமனாலி சண்டிகர் அந்த இடத்துல ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் கொடுத்து திரும்ப வரும்போது பார்த்தீங்கன்னாக்க பக்கா எஃபிஷியன்டான ஆஃபீஸர். உண்மையிலே ஐஏபிஜி ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சென்னையில் சென்னை புதுக்கோட்டில் 3rd இயர் ஸ்டூடெண்ட்ஸ் ஜாப்ல இருக்கு. என்ன காரணம்னா ஓன்லி டியூ டு த கம்யூனிகேஷன் ஸ்கில் தான், அதை நாங்களே கொடுத்துருவோம், அதான் எங்களுக்கு கடமை. சரி பண்ணலாம் கூடுதலாக கம்யூனிகேஷன் ஸ்கில் மட்டும்தான். பி சிவில் நீங்கள் வந்து அரியஸ்லாம் பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் ஃபர்தராக எம்எஸ்சி படிச்சிங்க அப்படின்னாக்க எவ்வளோ பெரிய மல்டிநேஷனல் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி இருக்குது அங்கெல்லாம் போட்டிங்கன்னா நீங்கள் வந்து மினிமமாக யூ கேன் டிமாண்ட் யுவர் சேலரி பி ஸ்டார்டிங்கே நீங்கள் யூ கேன் டிமாண்ட் 3 லட்சம் 3 லட்சம் ஒன்று கேட்கலாம். நீங்கள் ஒரு 25 இயர்ஸில் 10 லாக்ஸ் வாங்கிங்க, 25 வயசுலாம் ஒரு 10 லட்சரூபா ஏர்ன் பண்ணுங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் 10 லட்சரூபா கம்மி சேஃப்டி பொறுத்த வரைக்கும் யூகே பேஸ் உள்ளவங்க வந்து அவர்ஸ் கேட்குறாங்க, ஒரு பெர் அவருக்கு டிமாண்ட் பண்ணுறாங்க. அதனால எஸ்பெஷலி இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய என்ஜினியரிங்கில் சிவில் கெமிக்கல் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் முடித்தவங்க நம்மளோட பெரிய ட்ராபேக் என்ன தெரியுமா உங்களுக்கு, நமக்கு என்ன தெரியும் அப்படிங்கிறத வந்து தமிழ்லேயே சொல்ல மாட்டேங்கிறோம், தாய்மொழியே சொல்ல மாட்டேங்க, எப்படி நம்ம பிறமொழியில் சொல்கிறது. அதனால எஸ்பெஷலி சேஃப்டி படித்தா வேலை கிடைக்கும், லட்சத்தில் சமைக்கல எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது, இல்லை துளியும் சந்தேகம் இல்லை. ஆனால் ஒன்று தெரிஞ்சுங்க, நம்ம என்ன வாங்கணும், ஆயில் வாங்கணும்னா பாட்டில் எடுத்துகிட்டு போகணும், அரிசி வாங்கணும் பை எடுத்து போகணும், மாற்றி எடுத்து போனால் பேசா போயிடும். அது மாதிரி தான் சேஃப்டி ஆஃபீஸர் ஆனால் சப்ஜெக்ட் ஒரு கண்ணு அப்படின்னா அப்படியே 100% என்ன இன்னொரு கண்ணு கம்யூனிகேஷன் ஸ்கில். அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் உங்களுக்கு தெரியலைங்கிறது வந்து இட்ஸ் நாட் ஏ மேட்டர் டால், அது பிரச்சனையே இல்லை. அது வி வில் லெட் யூ நோ, வி வில் டீச் யூ ஈவன் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். அது சொல்லிக் கொடுக்கும்போது யூ மஸ்ட் திங்க், நீங்கள் என்ன நினைக்கணும்னா ஃபீஸ் கட்டுறோம் காலேஜில் ஃப்ரீயாக சொல்லித்தராங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் இம்பார்ட் பண்ணுறது கிடையாது. ஸோ அதனால் எல்லாருடைய தவறான கண்ணோட்டம் என்ன அப்படின்னா சேஃப்டி படிச்சுதான் வேலை கிடைக்கும், அதெல்லாம் உண்மைதான் உடைய அதெல்லாம் உண்மைதான். பட் கம்யூனிகேஷன் ஸ்கில் இருந்தா நீங்க கேக்குற சம்பளம் இல்லனா குடுக்குற சம்பளம் அவ்வளவு தர்சால அவ்வளவு. அடுத்ததற்கு மிக்க நன்றி சார். அடுத்த ஒரு காலர் இருக்காங்க, பேசுவோம். வணக்கம். ஹலோ. ஹலோ, வணக்கம். வணக்கம்மா, உங்க பெயர் சொல்லுங்க. என் பேர் சத்யா. சத்யா, எங்க இருந்து பேசுறீங்க? சென்னை. சென்னை. உங்க கேள்விகள் கேட்கலாம் சத்யா. ஹலோ சார். ஆ சொல்லுங்கம்மா, சொல்லுங்கம்மா. நல்லா பேசுங்க, தயங்க தயங்கலாம் பேசுங்க. ஹலோ சார், என்னோட சந்தேகம் சென்னையில, நான் சென்னையில இருந்து பேசுறேன் சார் அப்படி சொல்லுங்க. தமிழ் தெரியுமா உங்களுக்கு? என்ன குரூப்
நீங்க டென்த்து முடிச்சிங்கன்னா நீங்க பெண்கள் தாராளமாக படிங்க. இன்றைக்கி பெண்கள் சென்னையில் வந்து அவ்வளோ வாண்டட், சேஃப்டி முடிச்சவங்களும் அவ்வளோ அவ்வளோ வாண்டட் இருக்கு. நாங்களே ஒன்று ரெஃபர் பண்ணுவோம், ஒன்று படிச்சு கேம்பஸ் நாங்களே அனுப்பிச்சிருப்போம். சென்னை விருகம் பக்கத்தில் இருக்க ஐஏபிஜிஎஸ் காலேஜ், நீங்களே பாருங்கள் அந்த நிகழ்ச்சியை, அதோடய தொலைபேசி போடுவாங்க, கல்வி திரிசிக்ஸ் நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்கள். இன்றைக்கி நம்பர் மிஸ் பண்ணி நாளைக்கு பாருங்கள், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் தாராளமாக இந்த நம்பரை காண்டக்ட் பண்ணிட்டு சம்மந்தப்பட்ட கல்லூரியில் காண்டக்ட் பண்ணுங்கள். இந்த அட்மிஷன் ஃபீஸ் எல்லாமே உங்களுக்கு சொல்லுவாங்க. ஓகேம்மா? ஓகே. டென்த்து முடிச்சா அவங்க என்ன எடுக்கணும் சார்? டிப்ளமோ இன் சேஃப்டி இன்ஜினியரிங். ஓகே. அது எல்லாமே ஈக்குவல் வேல்யூ தானா இல்லை எப்படி சார்? இப்போ டென்த்து முடிச்சுட்டு வராங்க, டுவெல்த் முடிச்சுட்டு வராங்க, அவங்களுடைய அந்த படிக்கக்கூடிய வேல்யூன்றது எப்படி மாறுபடும் சார்? அதான் சொல்கிறேன்மா, அதாவது சிவில் எக்ஸாம் ஐஏஎஸ் எழுதுறேன்னாக்க பல்வேறு போடுறாங்க, ஆல் டிகிரி பிஇ பிடெக் எல்லாம் வர்றாங்க, பிஏ தமிழ் பிஏ வரலாறு பிஎஸ்சி பிகாம் எம்காம் எல்லாம் வர்றாங்க, லா டாக்டர் எம்பிபிஎஸ் முடிச்சுலாம் வர்றாங்க, ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதிட்டாங்க, அங்கே வந்து எல்லாம் ஈக்குவல் தானே. ஒரு டிஸ்ட்ரிக் கலெக்டர் பிஏ பிடிச்ச கலெக்டர் இருப்பாரு, இன்னொரு டிஸ்ட்ரிக் கலெக்டர் மெடிக்கல் எம்பிபிஎஸ், பட் ஆல் ஆர் ஐஏஎஸ். அதே மாதிரி சார் தெளிவாயிடுச்சு. அடுத்து ஒரு காலர் இருக்காங்க, பேசிடுவோம். வணக்கம். ஹலோ, வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. மேம் நான் கார்த்திகேயன் பேசுறேன். மேம் எங்கிருந்து பேசுறீங்க? நான் சென்னை தான் மேம். சென்னை தான். கார்த்திகேயன், உங்க கேள்விகள் கேட்கலாம். ஹலோ சார். இருக்காங்களா? புரியுது. சர்டிபிகேட் கோர்ஸ் பண்ணுங்க உங்களுக்காக, அது மாதிரி டிப்ளமோல அரியர்ஸ் வச்சிருக்காங்கல்ல இவங்களுக்காக உருவாக்கப்பட்ட கோர்ஸ் தான் இந்த 1 இயர் சர்டிபிகேட் கோர்ஸ். ஓகே. இந்த சர்டிபிகேட் கோர்ஸ் முடிச்சிட்டு நீங்க ஜாப்ல போய் ஜாயின் பண்ணிட்டு அபவ் 60 70 1 லட்சம் கிட்ட ஏர்ன் பண்ணும்போது, 50-60,000 ஏர்ன் பண்ணும்போது உங்களுக்கு தோணும், ஓ இது இன்னும் படிச்சானேன்னு தோணும். அப்ப நல்ல ஒரு பொசிஷனுக்கு போன பிறகு திரும்பி வாங்க. ஆனா அப்ப நீங்க திரும்ப இதே சேஃப்டி நீங்க டிப்ளமோ நீங்களே படிப்பீங்க, நான் சொல்லாமலே, ஓ சர்டிபிகேட் கோர்ஸ் படிச்சதுக்கே இவ்வளவு சம்பளம் தராங்களா, அப்போ ஒழுங்காக சேஃப்டியில் டிப்ளமோ படிச்சிடலாமே அப்படின்னு திரும்பவே, இது புதுசாக இல்லை, என்னுடைய மாணவர்கள் இப்படி தான் போயிட்டு திரும்பி வர்றாங்க, என்னை படிக்கக்கூடிய மாணவர்கள் படிச்சுட்டு போயிடுறாங்க வசதி இல்லாமல் காரணத்தால், ஏதோ ஒரு கோர்ஸ் முடிச்சு போயிடுறாங்க, போயிட்டு ஜாப்ல போன பிறகு திரும்பி சார் நான் திரும்பி படிக்கிறேன் சார் அப்படின்றாங்க. இதுதான் இந்த கோர்ஸுடைய வெற்றி. தாராளமாக படிக்க காட்டி நீ மனசில் வந்து அரிய ஃபீல் ஆகி அவாய்ட் பண்ணிருங்க, அதை ஸ்ட்ராங்காக இருங்க, நீங்கள் 1 இயர் கோர்ஸ் படிக்கலாம். ஆல் தி பெஸ்ட். திரும்பவும் கல்வி படிக்கணும் அப்படின்ற அந்த எண்ணத்திற்கு எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிக்கிறோம். இன்னைக்கும் வந்து ஒரு சில கேள்விகளுக்கு எங்களுக்கு தெளிவான விளக்கங்கள் கிடைச்சிருச்சு சார். இப்போ பெண்களுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிருக்கீங்க. பெண்கள் பெண்கள் இருக்கக்கூடிய இடத்துல மட்டும்தான் வேலை தராங்களா இல்லை எல்லா இடத்துலையும் வேலை தராங்களா, இதை பத்தி எல்லாம் பேசலாம். ஆனால் இன்று அல்ல, நாளை நிச்சயம் நம்ம பேசுவோம் சார். நன்றி சார். வணக்கம். நேர்களே, இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.